கஷ்டப்பட்டு ஹலோ வணக்கம். இதே இடத்துல வந்து நம்ம காலையில ஒன்று பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி சாயங்காலம் இதே இடத்துல வந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போக போறோம். அது என்ன இடம், எங்க, எப்படி வைபா இருக்குன்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு கேம் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் பேச போறேன். சோ நான் விளையாண்டதை எனக்கு ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்துச்சு, அதை உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணல. சோ அதுக்காக தான் நான் சர்ச் பண்ணதுல இந்த கேம்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இல்லீகலான ஒரு ஆக்டிவிட்டிஸும் கிடையாது. சோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கேம் பிளாட்ஃபார்ம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வெற்றிக்கான முதல் படின்னு நினைக்கிறேன். கேம் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டெப் இருக்கு மெயினானது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து கேமை வந்து உங்களுக்கு பிடிச்ச கேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து அதில் விளாட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்கள் ப்ரௌசிங் பண்ணியிருக்க எல்லா கேம்ல பிளே பண்ணியிருப்பீங்களே அந்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கோங்க. இது ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். நீங்கள் மறுபடியும் இதில் விளாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் விளாட ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ண மாதிரிங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்புகளில் வந்து உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு தப்பான வழிக்கு கூட போகலாம். அதனால சேஃப் அண்ட் செக்யூராக விளாடுங்க. இந்த ஆன்லைன் கேமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்னோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கும் இந்த கேம் விளாட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இது அதிகமாக நீங்கள் பேராசையும் படக்கூடாது. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்து விளாடணும். இந்த கேம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். ஸோ இதை வந்து ரொம்ப நல்ல வழிக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. இன்னையே வெயிட் பண்ணியிருக்கீங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உதயம் அந்த ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 250 வந்து போனஸ் அமௌண்ட்டாகவும் கிடைக்கும். வித்திய பயத்துக்கு உட்பட்டது. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக விளாடுங்க. வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஸோ நாங்கள் யார் யாரெல்லாம் போறோம்னு வச்சீங்கன்னா, என் தம்பி வந்து அது தமிழ் ஆஃபிஷியல், வந்து ஸ்ரீராம், எல்லாரும் போறோம். ஸோ இந்த சைடு வந்து சுரேந்திர அண்ணன், இந்த சைடு வந்து கீர்த்தி, அவங்க எல்லாருமே அவரோட காரில் வர்றாங்க. எல்லாரும் காரில் எல்லாரும் கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே எவ்வளோ வைபு பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த பிள்ளை வந்தது வந்து ரொம்ப நாளாக கழிச்சு இந்த வீடியோக்கு வந்திருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். ஸோ நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, உங்களை தவிர்த்து நானுமே நிறையா மிஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே ஸோ ஹாப்பி 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 ஹாப்பி. எல்லாருமே எங்களோட கார்ல வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவங்க கார்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அங்கே இதை தவிர்த்து நிறைய யூடியூபர்ஸ், அது இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே வர்றாங்க. ஸோ அவங்களோடையும் சேர்ந்து நம்ம வைப் பண்ண போறோம். எப்படி இருக்கு என்னன்றதை நம்ம கண்டிப்பாக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளியிலேருந்து இங்கே ஆரம்பித்து அங்கே அந்த சைடில் தெரியுது பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக காரு, இங்கே ஃபுல்லாக பார்க்கிங்கு, இங்கே தான் கான்செப்ட் நடக்குது. இது சைடு ஃபுல்லாமே ஃபுல்லாக பார்க்கிங்கு. ஆனால் இங்கேருந்து நடந்து போகவே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போய் நடந்து போய் அங்கே போய் பார்க்கணும். பார்க்கிங்கே ரொம்ப தூரம் வந்துருச்சு, கார் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. பார்ப்போம் எப்படிலாம் இருக்குன்றது. இங்கேருந்து டிராஃபிக் ஆரம்பித்து சாரோட வைப கேக்குறதுக்காக எல்லாருமே இங்க கூட வந்து போட்டுக்கலாம் நீ கார. ஆமா ஆமா, ஐயோ சரியான கூட்டம். இங்க பாரு கிளைமேட் சூப்பரா தெரியுது பாரு. அதோட இங்கிட்டு பாரு, இங்க பாரு மதுரையோ இது. எல்லாருமே வந்துக்கு இருக்காங்க, நாங்க மட்டும் ஃபர்ஸ்ட் போய் டிக்கெட் இதுல வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கோம். நாங்க அந்த இடத்துக்கு ஒன்றும் சாத்தியம்
ஃபைனலா அப்படி கொஞ்சம் காலை கட்டணும் எல்லாம் ஒரு காலையில அதனால வந்து எல்லாருமே வந்து உள்ள வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் என்ஜி நமக்கு வந்து டேப் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவாங்களாம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம உள்ள போய் வைப் பண்ண போறோம். அது அங்கேயும் என்னென்ன பண்றோம்லாம் நாங்க வரப்போம் கேட்டு அங்க கொடுக்குறாங்க. ஆனா டேப் வர்றதுக்காக வெளியிலயே சினிமா பாக்குற மாதிரி எல்லாரும் கழிச்சு சேரப்பட உட்காந்துட்டாங்க. ஈரமா இருக்கு. பிச்சைக்காரன் ஒரு பாட்டு படி. உன் தியாகத்துக்கு ஈடாகுமா பெத்தக்க எல்லாருமே வந்து உள்ள வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க எப்படி வைப் பண்றதுதான் கட்டப்புறம். ஆன்சர்ட்டேன்னு ஸ்டார்ட் ஆகல. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். விஷயம் இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, இந்த சைடு கொஞ்சம் பேர் வரலாம். வந்தீங்கன்னா நல்லது. அங்கேயும் கொஞ்சம் சேர் எல்லாம் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ வெரி ஹாப்பி டு பி ஹியர். நாய்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இது வரைக்கும் பஞ்சுமணி பறக்க பாஞ்சி நீயும் வாருமையா, ஆட்டம் கீழ்படி பறக்க ஆசானே வாருமையா.
மழை பெய்ஞ்சு என்னாச்சுன்னா உங்கள்கிட்ட பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி ஸ்டேஜ்லாம் போட்டிருந்தோம், லைட்லாம் போட்டிருந்தோம், எல்லாம் கீழே விழுந்து. ஆனாலும் லாஸ்ட் மினிட்ல கேட்டாங்க ஷோ கேன்சல் பண்ணிடலாமா. நோ நோ, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, லைட் இல்லாலும் பரவாயில்ல, ஸ்டேஜ் இல்லாம பரவாயில்ல. லிரிக்ஸே தெரியும் தெரியுமா, என்ன பாடுற பாட்ட போற எனக்கே தெரியல, பரவாயில்ல. என்ன பண்றோம், வைப் பண்றோம், வைப் தான் முக்கியம், பாட்டா முக்கியம். நான் உள்ள வருவேன், டான்ஸ் ஆடுவேன், மக்கள் கூட நிற்பேன், அதுதான் முக்கியம். அதனால இந்த ஸ்டேஜ் இந்த ஷோ கண்டிப்பா நல்லா தான் போகும். இருக்கீங்க வைப்புக்காக தான் வந்திருக்காங்க, அந்த வைப் இங்க நடக்கும். இனிமே மழை வரும், அப்ப நம்ம நிற்போம், இங்கே நிற்போம். ஓகே, நெக்ஸ்ட் சாங் என்ன பாட்டு பாட போறோம்? இளமைக்கு எப்பொழுதும் தயக்கமில்லை, எங்களுக்கு கடல் என்று தரையில் இல்லை, தண்ணி மையில் கூச்சம் இல்லை, தயங்கி நீங்கள் மோச்சம் இல்லை, காத்து கெட்டு பாரம் இல்லை, தப்பில்லை. Thank you. கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியலை, எப்படினாலும் நம்ம வந்து அந்த டயர்ட் ஆயிடும், அதனால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியலை. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் அந்த பாட்டு போடுறப்ப வந்து கிளம்பிட்டோம், ஏன்னா அடுத்து வந்து க்ரௌடு ரொம்ப இருக்குது, அதுக்குள்ளே நம்ம வந்து வெளியேற முடியாதுன்னு சொல்லிட்டு. இனி ஒன்று சரியான சேரு செகதி, ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை அங்கேருந்து மீண்டு வர்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. நல்லவே காரை வந்து தள்ளி போட்டிருந்ததுனால நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதோட அந்த வீடியோ முடிச்சிருந்துச்சு, செம்ம வைப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் மதுரையில் இப்படி ஒரு கான்சர்ட்டுக்கு நான் போனது, ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அது போக நான் நிறைய இந்த இடங்களில் தான் ஃபஸ்ட்டு நான் நிறைய ஒரு ஆளை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நான் ஃபீல் பண்ண எந்த இடத்துக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை, பண்ணவும் விட்டதில்லை என் கூட இருந்தவங்க. ஆனால் இந்த இடத்துல நான் நிறைய ஃபீல் பண்ணேன், ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடமும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு, ப்ளஸ் அவன் தான் இன்னும் நம்ம ஜாலியாக இருந்திருப்போம், நமக்கு சேஃப்டியாக நம்ம கூட இருந்திருப்பியா நல்லா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய இடத்துங்களில் மிஸ் பண்ணேன், ஸோ மிஸ் யூ உதயா. அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். என்னடா இப்படிலாம் என்ஜாய் பண்ணாங்களே நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ அவங்க வந்து விஜய் ஆண்டனி படம் வந்து இதுக்கு முன்னாடி போயிருந்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து ப்ரொமோஷன் இல்லை, அதில் நம்ம அங்கே போனோம். மற்றபடி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, என்ன இவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறீங்க கண்டிப்பாக அதை நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான விளக்கம் நம்ம கொடுத்தோன்னே, ப்ரொமோஷனுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக செம்ம வைப்பில் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்புறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டாட்டா.